எபிரேயர் 10 அதிகாரம் 19 வசனத்திலிருந்து 22 வசனம் முடிய எபிரேயர் 10 அதிகாரம் 19 வசனம் ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மை உள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோ. யாத்திராகம 10 அதிகாரத்திலே தேவன் சொல்லுகிறார், அந்த மலையின் இடத்திலே சேரக்கூடாது. எபிரேயர் 10 அதிகாரம் 12 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம், அதே வேதம் சொல்லுகிறது நாம் சேர வேண்டும், சேர கடவோம் என்று. இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையிலே என்ன வேறுபாடு நடக்கிறது? நேற்று அபிஷேக கூட்டத்தில் இதை குறித்து ஆவியானவர் எங்களோடு ஆச்சரியமாய் தெளிவாய் பேசினார். ஏற்பாடு என்று சொல்லுகிறோம், டெஸ்டமெண்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறோம். ஏற்பாடு என்றால் என்ன என்று கேட்டேன். சாதாரண ஒரு தமிழ் சொல் ஏற்படுத்துகிறது, ஒரு ஒழுங்கு செய்கிறது. உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், வீட்டில் விருந்தினர் வர்றாங்க, அவர்களை வரவேற்பதற்கு ஏற்பாடு செய்யுங்க, எல்லா ஏற்பாடையும் முடிச்சுட்டு வா. இதெல்லாம் சாதாரணமாக நம்முடைய வழக்கத்தில் உள்ள சொற்கள் தான். ஏற்பாடு பண்ணுகிறது, முன்பு ஒரு ஏற்பாடு தேவன் பண்ணியிருந்தார். தேவன் மலையில் சீனாய் மலையில் வந்து இறங்கப் போகிறார், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், தேவ மகிமையை காண்பீர்கள். கணவன் மனைவி உறவு கூட இந்த நாட்களில் இல்லாமல் உங்களை பார்த்து கொள்ளுங்கள். ஆனாலும் ஒருவரும் மலையை தொட வேண்டாம், மலையில் ஏற வேண்டாம், தேவ கோபாக்கியிலே நாம் அழிந்து போகக்கூடாது. பக்கத்தில் வாருங்கள், தூரத்தில் நின்று நீங்கள் அந்த மகிமையை பாருங்கள். அந்த மகிமையை பார்ப்பதற்கே இந்த ஏற்பாடு வேண்டும். இது ஒரு ஏற்பாடு. இப்போது இன்னொரு ஏற்பாடு சொல்லுகிறார், நீங்கள் வாங்க, தைரியமாக வாங்க, மலையில் ஏறுங்கள் என்று சொல்லுகிறார். அது ஒரு புதிய ஏற்பாடு. டெஸ்டமெண்ட் என்று சொன்னால் தமிழ் இன்றைக்கு உயில் என்று சொல்லுகிறோம், மரண சாசனம் என்று சொல்லுகிறோம். வில் எழுதியிருக்கிறான், உயில் எழுதியிருக்கிறான், அதுக்கு தான் நல்ல ஆங்கில சொல் டெஸ்டமெண்ட். ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன், இந்த வீடு யாருக்கு, அந்த எஸ்டேட் யாருக்கு, இந்த வீட்டினுடைய முன்பகுதி யாருக்கு, பின்பகுதி யாருக்கு என்று ஒரு ஏற்பாடு பண்ணுகிறோம். அதைத்தான் டெஸ்டமெண்ட் என்று சொல்லுகிறோம். நான் வேடிக்கையாக கூட நேற்று ஒரு காரியத்தை சொன்னேன். ஒரு ஏழை மனிதன் மரிப்பதற்கு முன்பாக ஒரு உயில் எழுதுகிறான். ஏழை மனிதன் அடையாறில் இந்த தெருவில் இந்த பங்களா 318 இருக்கிற இந்த பங்களா, 319 இருக்கிற பங்களா, 320 இருக்கிற பங்களா, அந்த 200 குடியிருப்பு இருக்கிற அந்த தொகுப்பு வீடு, இதெல்லாம் மூத்த மகனுக்கு. பெசன் நகரில்
ஒரு நாலு பங்களா ஒரு தொகுப்பு வீடு இளைய மகனுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுறோம். அண்ணா நகரில் ஒரு பத்து பங்களா மனைவிக்கு அப்படின்னு எழுதி வச்சுட்டு செத்து போடுறோம். பார்த்தவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். ஏன்னா ஏழை மனிதன் ஏழை மனிதன் என்று நினைத்தால் மரிக்கும்போது இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறானே. அடையாறில் ஒரு மூணு பங்களா ஒரு தொகுப்பு வீடு, பெசன் நகரில் ஒரு அஞ்சு பங்களா ஒரு தொகுப்பு வீடு, அண்ணா நகரில் ஒரு பத்து பங்களா மனைவி பிள்ளைகளுக்கு எழுதி வைத்திருக்கிறானே என்று ஆச்சரியப்பட்டு ஒருவர் மனைவி இடத்துல கேட்கிறார்கள், என்ன உங்கள் வீட்டுக்கார் ஏழை ஏழை என்று நினைத்தோம், இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரே என்று. ஆனால் அது வேறு ஒன்றும் இல்லை, அவர் அடையாறில் பெசன் நகரில் அண்ணா நகரில் பால் போட்ட வீடு, பால் பாக்கெட் போட்ட வீடு. மூத்த மகன் இந்த பங்களாலெல்லாம் பால் பாக்கெட் போடணும், ரெண்டாவது மகன் பெசன் நகரில் பால் பாக்கெட் போடணும், மனைவி அண்ணா நகரில் பால் பாக்கெட் போடணும்னு அந்த பங்களா எழுதிட்டு போயிருக்காருன்னு. நாங்கள் அது ஒரு ஏற்பாடு தானே, ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு போடுறாரு இல்லையா. இல்லைன்னா அண்ணனும் தம்பியும் எனக்கு என்ன பதவி, எனக்கு எந்த இடத்துக்கு பால் போடணும், எந்த இடத்துல பால் வாங்கணும்னு சண்டை போடுவாங்க இல்லையா. அதனால் முதலே தகப்பனார் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படி தேவன் நமக்கு பண்ணியிருக்கிற ஒரு ஏற்பாடு. மதம் என்று சொல்லுகிறதுல யாருமே இறைவனை போய் சேர முடியாது. அங்கே சொல்லுகிறார், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், இப்படியெல்லாம் செய்யுங்கள், ஆனாலும் மலைக்கிட்டே வரக்கூடாது, மகிமையை தூரத்திலிருந்து பார்க்கலாம். அப்படி ஒருவன் மீறி வருவானேயானால் அவனை பிடித்து கொள்ளக்கூடாது. அவனை பிடித்தால் நம்மளும் மலைக்கு போக வேண்டும், நாமும் செத்து போய்விடுவோம். தூரத்திலிருந்து கல் எறிய வேண்டும், இல்லாவிட்டால் அவனை உருவ கொத்து முடியாக எய்ய வேண்டும், அம்பையோ ஈட்டியோ எய்து அவனை கொல்ல வேண்டும். நாமும் அவனை கொல்லுவதற்காக கூட மலைக்கு போய்விடக்கூடாது. மதம் இப்படி தடுக்கிறது. எந்த மதத்திலேயும் நம்முடைய முயற்சியினால் இறைவனை போய் சேர முடியாது. நம்முடைய தீட்டு நம் இறைவனை சேரக்கூடாதபடி தடுக்கிறது. நல்ல அர்த்தமுள்ள மதங்கள்லேயும் கூட ஒருவேளை குளித்து முழுகி தேவனுக்கு படைப்பதற்கு பழத்தையும் தேங்காயும் எடுத்துக்கொண்டு பக்தி வினயத்தோடு கூட ஆலயத்துக்கு போகலாம், தேங்காய் உடைக்கலாம், பிரகாரத்தை தாண்டி மூலஸ்தனத்தில் இருக்கிற தெய்வத்தை சுற்றி சுற்றி வரலாம். மூன்று முறை, ஏழு முறை, பதினான்கு முறை அவர்கள் வேண்டுதலுக்கு தக்க பாவ பரிகாரத்தை தாண்டி 101 முறை கூட சுற்றி வரலாம். ஏன் அப்படி பக்தர்கள் சுற்றி வருகிறார்கள் என்று சொன்னால், நீ ஏழு முறையல்ல 101 முறை சுற்றினாலும் நீ அந்த மூலஸ்தனத்துக்குள்ளே போக முடியாது. தேடி வரலாம், காணிக்கை செலுத்தலாம், படைக்கலாம், சுற்றி வரலாம், ஆனாலும் அந்த மூலஸ்தானத்துக்கு போக முடியாது. அதைத்தான் நமக்கு அதை சுட்டி காட்டுகிறது. வேறு வழி இல்லை, ஒருவரும் கிட்ட போக முடியாது. பிரியமானவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் கிட்டி சேருங்கள் என்று சொல்லுகிறார். நாம் கிட்டி சேரும்படியாக அவர் நமக்கு புதிதும் ஜீவனும் உள்ள ஒரு வழியை உண்டாக்கி இருக்கிறார். அவரே வழியாக இருக்கிறார், அவரால் இந்த வழி உண்டாயிருக்கிறது. அவருடைய மாம்சம் சிலுவையிலே பிற்கப்பட்டபடியினாலே நமக்கு அந்த வழி திறந்திருக்கிறது. இப்போ நீங்கள் உள்ளே வரலாம் என்று சொல்லுகிறார், உள்ளே வாருங்கள் என்று சொல்லுங்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் கிடையாது, ஒரு மார்க்கம். பொதுவான கிறிஸ்தவத்திலே அநேக மதங்கள் உண்டு, சடங்கு மத சடங்குகள் உண்டு, சடங்காச்சாரங்கள் உண்டு.
எல்லா மதங்களிலேயும் சடங்குகள் சடங்காச்சாரங்கள் வழிபாட்டு முறைகள் உண்டு. கடந்த நாட்களிலே ஒரு ஐயா நன்றாய் படித்தவர், நல்ல ஒரு அறிவு ஜீவி, என்னோடு கூட வந்து பேசும்போது அவர் சொன்னார், நான் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறேன், நான் கிறிஸ்தவன் அல்ல என்று. நான் சொன்னேன், இயேசுவே கிறிஸ்தவன் அல்ல என்று. இல்லை இல்லை, நான் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறேன், ஆனால் நான் கிறிஸ்தவனாக இருக்க விரும்பலைன்னார். நான் சொன்னேன், ஐயா நான் சொல்கிறேன், இயேசுவே கிறிஸ்தவன் அல்ல என்று. அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று எனக்கு தெரியும், அவர் சொல்லுகிறதே அவர் சொல்லட்டும் என்று தான் நானும் புதிராக இருந்தேன். மூன்றாவது முறையாக சொன்னார், ஐயா நான் சொல்கிறேன், நான் இயேசுவை தான் பின்பற்ற விரும்புகிறேன், ஆனால் நான் கிறிஸ்தவனாக விரும்பவில்லை என்றார். நான் சொன்னேன், நானும் கிறிஸ்தவன் அல்ல என்று. அப்போது சற்று வெளிப்படையாக சொன்னார், நான் ஞானஸ்நானம் எடுக்க விரும்பலை என்றார். நான் சொன்னேன், இயேசுவை பின்பற்ற விரும்பல், எப்படி ஞானஸ்நானம் எடுக்காமல் இயேசுவை பின்பற்ற முடியும் என்று கேட்டேன். இயேசு ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாரே, இயேசுவை பின்பற்ற விரும்புகிறோம், ஞானஸ்நானம் எடுக்க வேண்டுமே என்று சொன்னார். பிரியமானவர்களே, இன்றைக்கு பொதுவாக இயேசுவை பின்பற்றுகிறதிலே ஒரு மத சடங்கு என்றால் திருமுழுக்கு என்று ஒன்று இருக்கிறது. இந்த திருமுழுக்கு என்பது கிறிஸ்தவத்துக்கு மாத்திரம் உரிய ஒன்றல்ல. தங்களுடைய பாவம் போகும்படியாக பழைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி போட்டு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் என்று அநேகர் புனித நீராடுகிறார். சாதாரண நீராடுகிறதல்ல, குளிப்பதல்ல, நீராடுகிறார்கள், திருமுழுக்கு எடுக்கிறார். அந்த ஐயா இடத்துல பேசும்போதே சொன்னேன், திருமுழுக்கு என்பது ஒரு மத சடங்காச்சாரம் அல்ல. ராவணனை கொன்றுவிட்டு வரும்போது மன வாதிக்கப்பட்டு தனஸ்கோடியில் தன்னுடைய வில்லை உடைத்துவிட்டு ராமேஸ்வரத்தில் ராமரே திருமுழுக்கு எடுத்தார் என்று வரலாற்றிலே சொல்லுகிறார்களே, வேதத்திலே சொல்லுகிறார்களே. அப்படியானால் அவர் என்ன கிறிஸ்தவராகி விட்டாரா என்று கேட்டேன். திருமுழுக்கு என்பது ஒருவனை கிறிஸ்தவன் ஆக்குவாது. இயேசுவை பின்பற்றுகிறோம், பழைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குகிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு பாரம்பரியம், ஒரு பழக்கம். கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகிற யாவரும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒன்று. அதான் நம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். அதில் ஒரு மதம் கிடையாது. பிரியமானவர்களே, கிறிஸ்தவம் என்பது ஒரு வாழ்க்கை முறை. இயேசுவை பின்பற்றுகிறதைத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவம் என்று சொல்ல வேண்டும். வேதத்தில் உள்ள மதம் என்ன சொல்லுகிறது? அந்த மலையில் ஏறாதே, சீனாய் மலையில் ஏறினால் நீ செத்து போவாய் என்று சொல்லி எல்லா மதம் அதைத்தான் சொல்லுகிறது. தீட்டு உள்ளவர்கள் தேவ சமூகத்துக்கு வரக்கூடாது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அந்த ஒரு இறை நம்பிக்கையோடு அந்த மலைக்கு போகும்போது வயது வந்த பெண் பிள்ளைகள் போகக்கூடாது. 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் வேண்டுமானால் போகலாம், பருவ வயதில் இருக்கள் போகக்கூடாது. ஏனென்றால் ஸ்திரிகளுக்கான வழிபாடு அவர்களுக்கு வருமானால் அந்த இடம் தீட்டுப்பட்டு விடும் என்று சொல்லுகிறார்கள். இந்த மத நம்பிக்கையை தவறு என்று சொல்லவில்லை, வேதத்திலே வாசிக்கிற அந்த மலையில் ஏறாதே என்று சொல்லுகிறார். கணவன் மனைவியோடு சேருகிறவர்கள் கிட்ட கூட வரக்கூடாது என்று சொல்லுகிறார். இது மதம், ஒரு ஏற்பாடு. பூ பெய்திய பிள்ளைகள் இங்கே வரக்கூடாது, ஸ்திரீகளுக்கான வழிபாடு உள்ளவர்கள் இங்கே வரக்கூடாது, ஒரு மதம் சொல்லுகிறது. யூதர்கள் கூட அதை நம்பினார்கள், அப்படி ஒரு பெண் தொட்டால் தீட்டாகிவிடும் என்று நினைத்தார்கள். மாதத்திலே 3 நாட்கள் அல்ல, மாதத்திலே 1 வாரம் அல்ல, 12 வாரங்களாக அதே உதிர ஊரலினாலே கஷ்டப்பட்ட ஒரு பெண் அந்த மலைக்கு வர முடியாது. அந்த பெண்ணை யாரும் தொட முடியாது, தொட்டால் தீட்டுப்பட்டு விடுவார்கள். அந்த பெண்ணை இயேசு தொட்டார், அவளுடைய தீட்டு நீங்கி போயிற்று. இந்த மலைக்கு வந்தால் சாமி தீட்டுப்படும் என்பது ஒரு மதம், ஆனால் அந்த தீட்டு இயேசுவை தொட்டால் தீட்டே போய்விடும் என்பது கிறிஸ்தவம். ஒரு முறை ஒரு ஆஸ்பத்திரியிலே நான் நின்று கொண்டிருந்தேன். அந்த வரவேற்பு மேஜை பக்கத்தில்
அங்கே ஒரு அவங்களுடைய தெய்வத்தினுடைய ஒரு உருவம் இருந்தது, உருவச்சிலை. திடீரென்று அவசர அவசரமாக அங்கே வந்த ஒரு புரோகிதர் ஏதோ மந்திரங்களை சொல்லி பூஜை செய்து அவசர அவசரமாக ஒரு சிவப்பு துணியினாலே அந்த சிலையை மூடினார். அது விகற்பமான ஒரு காட்சியாக இருந்து அதற்கு முன்பாக நான் அப்படி பார்த்ததில்லை. அப்போது அருகில் இருந்ததில் கேட்டேன், ஏன் திடீரென்று இந்த சுவாமி சிலையை இப்படி மூடுகிறார்? ஏனென்றால் சிலரெல்லாம் அந்த பக்தியாக பார்த்து கும்பிட்டுட்டு போனாங்க. திடீர்னு ஏன் அந்த சிலையை மூடுகிறார் என்று கேட்டால் சொன்னார்கள், இப்போ இந்த வழியாக தான் பிணத்தை கொண்டு வரணும், யாரோ இறந்துட்டாங்க போல, பிணம் வரும்போது சாமி பார்த்துடக்கூடாது, அதனால் அதை மூடுகிறாள் என்று சொன்னார்கள். அந்த நம்பிக்கையை நான் பரிகாசம் பண்ணவில்லை, அது ஒரு நம்பிக்கை. பிரியமானவர்களே, யூதர்களும் கூட பிணத்தை தொடமாட்டார்கள், தொட்டால் பிணத்தை தொட்டால் தீட்டுப்பட்டு விடுவார்கள். ஆனால் என் இயேசு கிறிஸ்து எபிரியனுடைய மகளை தொட்டார், அந்த தீட்டு போனது, மரணத்தில் ஜீவன் வந்தது. பாடையில் வைத்து நாயின் ஒரு விதவையினுடைய மகனை தூக்கி கொண்டு வர்றாங்க, என் இயேசு தொடுகிறார். அதான் இயேசுக்கும் மதத்துக்கும் உள்ள வித்தியாசம். மதம் சொல்லுது செத்தவனை தொடாத தீட்டுப்பட்டுருவ, குஷரோயை தொடாத தீட்டுப்பட்டுருவ, அவங்கெல்லாம் ஆலயத்துக்கு வரக்கூடாது, குஷரோகி ஊருக்குள்ளேயே வரக்கூடாது, அவனை தொட்டால் தீட்டு வந்துவிடும் என்பது ஒருவேளை சுகாதார அடிப்படையா இருக்கலாம், அது மதம். ஆனா நீ வா என்னை தொடு என்று சொல்லுகிறது இயேசு. ஹல்லேலூயா. மதத்துக்கும் இயேசுக்கும் பெரிய வேறுபாடு. இது இந்து மதம், கிறிஸ்தவ மதம், யூத மதம் என்றல்ல. மதங்கள், எல்லா மதங்களும் மனிதனை இறைவனிடத்திலே வரக்கூடாதபடி தடுக்கிறது. எல்லா மதங்களும் மனிதனை இறைவனிடத்திலே வரக்கூடாதபடி தடுக்கிறது. தூரத்தில் நின்று பார்த்துக்கொள் என்று சொல்லுகிறது. ஆனால் மனிதனுக்குள்ளே ஒரு ஆன்மீக இறை நம்பிக்கை, தூரத்தில் இருந்தால் அந்த சாமியை பார்த்துட மாட்டேனா என்று சொல்லுகிறான். 20 மணி நேரம் காத்திருக்கிறான், ஒரு வினாடி தரிசனம் கிடைக்குமா என்று சொல்லி புருஷன் மனைவி பிள்ளை குட்டியாக காத்திருக்கிறாங்க. வரிசையில் போகிறார்கள், அங்கே சாமி அலங்காரத்தில் இருக்கிறார். ஒரு வினாடி அதை தரிசிக்கிறவர்கள போங்க போங்கன்னு சொல்லி தள்ளிட்டு போய்ட்றாங்க. போனோடனே கேட்குற மனைவிட்டம்மா, உனக்கு நல்ல சாமி தரிசனம் கிடைச்சிதாங்கிறான். ஆமாங்க, நான் நல்லா பார்த்தேன், உங்களுக்கு சாமி தரிசனம் கிடைச்சிது? ஆமாம்மா, நானும் நல்லா பார்த்தேன், ஒரு பெரிய சந்தோஷம், இந்த ஒரு வினாடியாவது அந்த சாமியை நான் பார்த்துட்டேனே. ஆனால் அதே அலங்காரத்தில் தான் அவங்க எப்பவும் இருக்கிறாங்க. வள்ளலார் சொன்னார், நான் எப்போ போனாலும் அதே தோற்றத்தில் தானே அந்த சாமியை நான் தரிசிக்கிறேன், அப்படியே தானே இருக்கிறார் என்று சொல்லி சிந்திக்க ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, அந்த நம்பிக்கை நான் குறை சொல்ல, நமக்குள்ள அவ்வளவு ஆசை இருக்குது. அந்த ஒரு வினாடி ஆகிய அந்த அலங்காரத்தில் அந்த சாமியை நான் பார்த்துட்டு போனால் எனக்கு புண்ணியம்னு நினைக்கிறோம். இயேசு சொல்கிறார், என்கிட்ட வாங்குறார், எனக்குள்ளே வாங்குறார், ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போ சொல்ல. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. எல்லா மதங்களையும், யூத மதத்திலையும் சரி, கிறிஸ்தவத்தை மதம் என்று எடுத்தாலும் சரி, எல்லா மதங்களிலேயும் இறைவனை கிட்டி சேர முடியும், தூரத்தில் நின்று தரிசிக்க முடியும், அந்த தரிசனத்தை பார்த்து மகிழ முடியும். ஒரு ஜோதியை பார்த்துட்டேன் அப்படின்னு சந்தோஷப்பட முடியும், ஒரு புகை எழும்பிட்டுன்னு சந்தோஷப்பட முடியும், அங்க அம்மாள் அலங்காரத்தில் இருக்கிறத என் கண்டு பார்த்துட்டு என்று பூரிக்க முடியும். பிரியமானவர்கள், அந்த தெய்வம் நமக்குள் வாழ்கிறது, நாம் அந்த தெய்வத்துக்குள் வாழ்கிறது கிறிஸ்தவம். இது மதம் அல்ல. இங்கே அவர் சொல்லுகிறார், நாம் அவரிடத்தில் சேர கடவோம். சீனாய் மலையில் அவரிடத்தில் சேர முடியாது, சியோன் மலையில் அவரிடத்தில் சேர முடியாது. அதான் சீனாய்க்கும் சியோனுக்கும் உள்ள வித்தியாசம். சீனாய் மலையில் சேராதே, கிட்டி சேராதே என்று இருக்கிறது. சியோன் மலையிலே சேர கடவோம் என்று இருக்கிறது. பிரியமானவர்கள், ஆனாலும் நான் எப்படி சேர வேண்டுமா? புறம்பான ஒரு மதத்தினாலே அல்ல, இந்த மார்க்கத்திலே நான் போகிறதற்கு
எப்படிப்பட்ட தகுதி இருக்க வேண்டுமா 22 ஆம் வசனம் வாசியுங்க துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம் முதலாவதாக ஒரு குறிப்பை சொல்லுகிறேன் உண்மை உள்ள இருதயத்தோடு கூட சேரக்கடவோம் உனக்கு ஒரு உண்மை உள்ள இருதயம் வேண்டும் என்பது மதம் அல்ல அது மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒன்று கணவன் மனைவி இடத்துல உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் மதமா மனைவி கணவனிடத்தில் உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் மதமா ஒரு போதகர் விசுவாசிகளிடத்தில் உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் அது மதமா பொது சொத்தை கையில் எடுத்து செலவிடுகிற நான் கர்த்தருக்கு முன்பாக உங்கள் மனசாட்சிக்கு என்னை சுத்தவானாக காத்து கொள்ள வேண்டும் என்றால் அது மதமா அது மதம் அல்ல அதான் வாழ்க்கை முறை ஒரு இறை வாழ்க்கை முறை இது மதம் இதில் என்ன மதம் இருக்கிறது நீ இறைவனிடத்திலே சேரும்போது உண்மை உள்ள இருதயம் உனக்கு இருக்க வேண்டும் மாய்மாலமாக இருக்கக்கூடாது வணிக நோக்கத்தோடு கூட இருக்கக்கூடாது அவருக்கு நான் ஒரு தேங்காய் உடைத்தால் அவர் எனக்கு 10 தேங்காய் தருவாரே என்று சொல்லி போய் உடைக்கக்கூடாது 4 பேர் பார்க்க வேண்டுமே என்று உடைக்கக்கூடாது கடை தேங்காய் எடுத்து வழியில் இருக்கிற சாமிக்கு உடைச்சிட்டு போகக்கூடாது பிரியமானவர்களை இப்படி நீ உண்மையாய் ஒரு காரியத்தை செய் என்று சொல்லுகிறது மதம் அல்ல இறைவனுக்கு முன்பாக அவனுடைய இருதயம் உண்மையாக இருக்க வேண்டும் மனிதனுடைய இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமாக இருக்கிறது நம்முடைய இருதயத்தை நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாங்காக இருக்கிறது அப்போ நம்ம தேவனிடத்தில் சேர வேண்டும் என்று தீர்மானித்தால் முதலாவது நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக சுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார் பாவத்தையும் அசுத்தத்தையும் அக்கிரமத்தையும் உள்ளத்தில் வைத்து கொண்டு கொலுவீற்றிருக்கிற ஒரு இறைவனுடைய உருவ சிலையை பார்த்து விட்டு போவதனாலே புண்ணியம் வந்துவிடாது அதிலேயே புண்ணியம் வரும் என்று நம்புவார்களே ஆனால் நம்முடைய அருமையான மக்கள் நம்முடைய உறவுகள் அவர்களுக்கு நீ இருதயத்தில் சுத்தம் இருந்தால் அந்த மெய்யான தெய்வத்தை நீ எங்கே இருந்தாலும் தரிசிக்கலாம் என்று ஒன்றை சொல்லி கொடுப்போமே ஆனால் எவ்வளவு மகிழ்வார்கள் அவர்கள் நம்ம எதிர்க்க மாட்டார் பல மணி கணக்காக ஒரு தரிசனத்துக்காக காத்திருக்கிறவனுக்கு நீ இருதயத்தில் சுத்தம் இருந்தால் நீ தேவனை தரிசிக்க முடியும் ஏதோ தெய்வ உருவத்தை நீ தரிசிக்க வேண்டும் என்றல்ல தேவனையே நீ தரிசிக்க முடியும் அவர் உனக்கு வெளிப்படுவார் என்று சொன்னால் அவர் உனக்கு தன்னை வெளிப்படுத்துவார் என்றால் அதில் என்ன மதம் இருக்கிறது பிரியமானவர்களை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவத்தை நான் மதமாக பார்க்கவில்லை கிறிஸ்தவத்தை நான் மார்க்கமாக பார்க்கிறேன் மதம் என்றால் வெறி தரும் மார்க்கம் என்றால் வழி தரும் இருதயத்தில் சுத்தம் வேணுங்க ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறதற்கு நான் ஞானஸ்நானம் எடுத்தேன் வெள்ளை உடுத்திருக்கிறேன் என்பதல்ல இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான் அப்ப அவரிடத்திலே சேரும்போது இருதயத்திலே சுத்தத்தோடு கூட சேர வேண்டும் ஆசரிப்பு கூடாரத்தை செய்யும் போது தேவன் உள்ளே இருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஆரம்பிப்பார் உடன்படிக்கை பெட்டி என்பார் பிறகு பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள தட்டுமுட்டு சாமான்கள் பிறகு பிரகாரத்துக்கு வருவார் வாசலுக்கு வருவார் மோசே ஆசரிப்பு கூடாரத்தை செய்யும் போது பிரகாரத்திலிருந்து உள்ளே போவான் அதான் மனிதனுக்கும் இறைவனுக்குள்ள வேறுபாடு நீங்கள் என்னை பார்க்கும்போது நான் உங்களை பார்க்கும்போது மனுஷன் என்ன செய்வான் முகத்தை பார்க்கிறான் உங்கள் தோற்றத்தை பார்க்கிறோம் உடையை பார்க்கிறோம் அலங்காரத்தை பார்க்கிறோம் ஒரு எடை போடுகிறோம் சற்று பழகின பின்பு தான் அவருடைய மனம் விருப்பு வெறுப்பு அவருடைய பழக்க வழக்கங்கள் மொழி திறன் இதெல்லாம் நமக்கு தெரிய வரும் பழக பழக தெரிந்து கொண்டே இருக்கலாம் சில கருத்துக்களை செய்திகளை தகவல்களை பரிமாறும்போது தெரிந்து கொள்ளுகிறோம் பவுலோஸுக்கு தமிழில் இவ்வளவு ஈடுபாடு உண்டு என்று நேற்று தான் நான் தெரிந்து கொண்டேன் அப்படியானால் முதலாவது ஒரு உருவத்தை பார்க்கிறோம் பிறகு உள்ளத்தை பார்க்கிறோம் ரொம்ப நெருங்கி பழகின பிறகு ஒன்றாய் நடந்து ஒன்றாய் படுத்து ஒன்றாய் பூசித்து ஒன்றாய் பொருள் வைத்து செலவழித்து
அப்படி ஈடுபாடு ஆன பிறகுதான் அந்த ஆவி, இது கோபமுள்ள ஆவியா, வஞ்சிக்கிற ஆவியா, எளிமையான ஆவியா, கர்வமான ஆவியா, பயப்படுகிற ஆவியா, எல்லாத்துலேயும் ஒரு வைராக்கியம் கொள்ளுகிற ஆவியா என்று இந்த ஆவியை புரிந்து கொள்ள முடியும். நாம் எப்போதுமே சரீரம், ஆத்மா, ஆவி என்று வருவோம். தேவன் ஆவி, ஆத்மா, சரீரம் என்று வருவார். அப்போ தேவனை தொழுது கொள்ள விரும்பும் போது நம்முடைய உள்ளம், இருதயம் அவருக்கு முன்பாக உண்மையாக இருக்க வேண்டும். ஒரு வேத பகுதியை வாசித்து கடந்து போவோம். 2 கொரிந்தியர் 11:1 விதமாக வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 11:1. என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும். என்னை சகித்தும் இருக்கிறீர்களே, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். உங்களை இயேசு என்ற ஒரே புருஷனுக்காக நிச்சயம் செய்திருக்கு. நிச்சயதார்த்தம் முடிந்து விட்டது. இப்போது எனக்கு என்ன பயம்? 3 வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று. கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று. கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று. அந்த சின்சியாரிட்டி, இயேசு, இயேசுக்கு மாத்திரம். என் இருதயத்தில் வேறு யாருக்குமே இடம் கிடையாது. இயேசுக்கு மாத்திரம் என் இருதயத்தில் இடம். ஒரு மனுஷனுக்கு, ஒரு பையனுக்கு ஒரு பெண்ணை நியமித்து வைத்திருக்கும் போது அந்த பெண் அந்த பையனையும் விரும்பி அந்த பெண்ணுடைய உள்ளத்திலே வேறு யார் மேலேயாகிலும் விருப்பம் இருக்குமானால் அந்த நிச்சயதார்த்தத்தை செய்தவர்களுக்கு அது எவ்வளோ வேதனையாகி போய்விடும். உங்கள் மனம், நீங்கள் கிறிஸ்துவை விட்டு போய்விடுவீர்கள் என்றல்ல, உங்கள் மனதில் கிறிஸ்து ப்ளஸ் என்று வந்துவிடுமோ என்று பயப்படுகிறேன். விளக்கத்துக்காக சொல்லுகிறேன். கணவனை பகைக்கிற ஒரு மனுஷனை ஒரு பெண் விரும்பினால் அவளை இந்த உலகத்தில் என்ன சொல்லுவோம்? அவள் தானே விபச்சாரி என்று சொல்லுவோம். கணவனை பகைக்கிற ஒருவனை இவள் காதலிக்கிறாள் என்று சொன்னால் எவ்வளவு மோசமான பெண்ணாக இருக்க வேண்டும். இயேசு சொன்னார், இந்த உலகம் என்னை பகைத்தது என்று சொன்னார். இயேசுவை பகைத்த உலகத்தை சிநேகிக்கிற இயேசுவின் மனவாட்டிக்கு என்ன பெயர்? குறித்து கொள்ளுங்க. இயேசுவை பகைத்த, பகைக்கிற உலகத்தை காதலிக்கிற, நேசிக்கிற, உலகத்தை தழுவிக்கொள்ளுகிற இயேசுவினுடைய மனவாட்டிக்கு என்ன பெயர்? யாக்கோபு 4:4 யாக்கோபு சொல்லுகிறார், விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்துக்குரியவர்கள் உலகத்தை சிநேகிக்கிறார்கள், அது விபச்சாரம் அல்ல. உலகத்துக்குரியவர்கள் உலகத்தை சிநேகிக்கிறார்கள், அது விபச்சாரம் அல்ல. ஆனால் கிறிஸ்துவுக்குரியவர்கள் உலகத்தை சிநேகித்தால் அதற்கு பெயர் விபச்சாரம். ஜனம் வேசி மார்க்கமாய் போகிறது என்று பார்க்கிறோம். உங்கள் இருதயம் கிறிஸ்துவை பற்றும் உண்மையை நின்று கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். நம்முடைய இருதயத்தில் இயேசு மாத்திரம், இயேசு போதுமே. இயேசுவின் மேல் உள்ள அன்பு, இயேசுக்கு என்ற அர்ப்பணிப்பு, இயேசுவின் நேசத்தால் சோகம் அடைகிறது, இயேசுவை திருப்தி பண்ண விரும்புகிறது. எனக்கு இயேசுவை திருப்தி பண்ணுகிறதை தவிர வேறு யாரையுமே நான் திருப்தி பண்ண வேண்டாம். இதில் மதம் இல்லையே. உன் தேவத்தை நீ திருப்திப்படுத்து, உன் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள், அவருக்கு மாத்திரம் உண்மையாயிரு என்று சொல்வதில் என்ன மதம் இருக்கிறது? பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அப்படியானால் அவரிடத்தில் சேருகிறவர்கள் இருதயத்திலே உண்மையாயிருக்க வேண்டும். ஒரு நாள் ஒரு பையன் தன்னுடைய காதலியினுடைய புகைப்படத்தை டெவலப் பண்ணி பெரிதாக்கி அதை ஃப்ரேம் பண்ணி கொடுக்கும்படியாக ஒரு நல்ல நிழற்பட கலைஞரிடத்தில், புகைப்பட கலைஞரிடத்தில் அந்த ஃபோட்டோவை கொடுத்தான். அவர் தன் பணியை ஆரம்பிக்கும் முன்பாக ஃபோட்டோவை திருப்பி பார்த்தார். என்னமோ எழுதியிருந்தது.
என்ன எழுதியிருக்கிறது என்று பார்க்கிறார். அந்த பெண் காதலனுக்கு எழுதியிருக்கிறார், உன்னைத்தான் நான் காதலிக்கிறேன், நீதான் என்னுடைய உயிருக்கு உயிராக இருக்கிறாய், என் இருதயத்தில் வேறு யாருமே கிடையாது உன்னை தவிர. ஆனால் ஒருவேளை உனக்கு என்னை ஏற்றுக்கொள்ள மனமில்லாவிட்டால் இந்த ஃபோட்டோவை திருப்பி கொடுத்து விடு, இதற்காக இன்னொருவர் காத்திருக்கிறார். அது எப்படி முடியும்? இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மாய்மால உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவும் வேண்டும், உலகமும் வேண்டும். ஒரு பயங்கரமான குடிகாரனுடைய மாமியார், ஒரு நல்ல இறைபக்தி உள்ளவர்கள், அந்த அம்மா இறந்து போனாங்க. அவங்களுக்காக ஒரு ஸ்தோத்திர கூட்டம், சாட்சி கூட்டம் நடக்கிறது. மாமியாருக்கு எப்போது மருமகனை பற்றி பெரிய கவலை, பயங்கரமான குடிகாரன் என்று. இந்த பிரசங்கியார் கூட்டத்திலே அந்த குடிகார மருமகனை பார்த்து விட்டார். மாமியாருடைய சடங்காட்சி என்று அவனும் வந்து உட்கார்ந்திருந்தான். பார்த்த உடனே இவர் கூட்டம் முடிந்து நேரே அவன்கிட்ட போய் கேட்டார், இப்படி நீங்கள் குடிக்கிறீங்களே, இன்றைக்கு நீங்கள் மரித்தால் எங்கே போவீர்கள்? கொஞ்சமேனு யோசிக்காமல், தயங்காமல் சட்டென்று பதில் சொன்னான், சத்தியமாக நரகத்துக்கு போவேன்னா. பிரியமானவர், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. இன்றைக்கு நம்முடைய மனம் என்ன சொல்லு? நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளதாக இருக்க வேண்டும். அதை தொடர்ந்து வாசிக்கிறோம், திரும்ப வாசியுங்கள், 10:22. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேரக்கடவும். இரண்டாவதாக, விசுவாசத்தின் பூரண நிச்சயம், the full assurance. கடந்த வாரத்திலே blessed assurance, பாக்கியமான நிச்சயம் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு, அந்த குடிகாரனுக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது, சத்தியமாக நான் நரகத்துக்கு போவேன். அந்த கதையை தொடர்ந்து பார்ப்போம். ஒரு விசுவாசிட்ட இன்றைக்கு நீ செத்தா எங்கே போவேன்னு கேளுங்க. நான் செத்தா மோட்சத்துக்கு தான் போகணும், பரலோகத்துக்கு போகணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் டெய்லி சாமி கும்பிட்றேன், கோயிலுக்கெல்லாம் போகிறேன், காணிக்கெல்லாம் போடுறேன், ஏசு படத்துக்கு பூலாம் கூட வைப்பேன், ஊதுபத்தி வைக்கிறேன், எனக்கு பரலோகத்துக்கு தான் போகணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தான் தெரியும். எல்லாம் அவர் கையில் இருக்குங்க, நம்ம என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? இதுதான் இன்றைக்கு ஒரு விசுவாசியுடைய நிலை. அந்த குடிகாரன் சொல்லுகிறான், சத்தியமாக நான் நரகத்துக்கு போவே. இன்றைக்கு அநேகருக்கு விசுவாசத்தினுடைய பூரண நிச்சயம் கிடையாது. நாம் அவரை கிட்டி சேர வேண்டும் என்றால் தேவன் உண்டு என்றும், தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பதில் அளிக்கிறவர் என்றும் நிச்சயித்திருக்க வேண்டும். எனக்கு தெரியும், நான் நம்புகிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் என் பாவத்தை மன்னித்திருக்கிறார், அவர் இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறார், நான் அவராலே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு அவருக்குள்ளே நான் நீதிமானாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஒரு பரிசுத்த ஜாதியாக இருக்கிறேன். நான் மரிக்கும்போது இந்த சரீரத்தை விட்டு குடிபெயர்ந்து என் தேவனோடு குடியிருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். இப்பொழுதே நான் தேவ பிள்ளையாகத்தான் இருக்கிறேன். ஆனால் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நான் இருப்பேன் என்று எனக்கு தெரியும். எனக்கு இப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கிறபடியினாலே அவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல என்னை பரிசுத்தமாக்கி கொள்ளுகிறேன். இதுதான் அஷூரன்ஸ். அஷூரன்ஸ் என்பது தன்னம்பிக்கை அல்ல, அஷூரன்ஸ் என்பது ஒருவர் அஷூர் பண்ணுகிறதுனாலே எனக்கு வருகிற ஒரு நிச்சயம். நான் விசுவாசிக்கிறதை குறித்து நிச்சயமாக இருக்கிறேன், இயேசுவின் இரத்தத்தினாலே என் பாவங்கள் கழுவப்பட்டது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஏதோ இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், திருமுழுக்கு எடுத்தேன் என்பது மதம், அது வெறும் மதம்.
இயேசுவின் இரத்தத்தினால் என்னுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டது என்பது வாழ்க்கை. மதத்துக்கும் வாழ்க்கைக்கும் பெரிய வித்தியாசம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது திருமுழுக்கு எடுத்த மதம் அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இயேசு என் பாவத்தை மன்னித்தார், இயேசுதான் என் பாவ பரிகாரி, இயேசுவின் இரத்தத்தினாலே என் பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது, இயேசுவின் இரத்தத்தினாலே அவருடைய குற்றமில்லாத இரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்ற நிச்சயம் கிறிஸ்தவம். அதான் வாழ்க்கை. இயேசுவின் இரத்தத்தினாலே என் பாவம் மன்னிக்கப்பட்டது என்பதில் என்ன மதம் இருக்கிறது? அந்த படித்த கல்விமான் அறிவு ஜீவி என்னோடு பேசும்போது, நான் என் கலாச்சாரங்களை விட்டுவிட்டு கிறிஸ்தவனாக மாற விரும்பவில்லை என்றான். நான் என்ன கலாச்சாரத்தை விட, உங்களுக்கு என்ன கலாச்சாரம் இருக்கு சொல்லுங்க. இல்லை இல்லை, என் கலாச்சாரத்தெல்லாம் நான் விட முடியாதுனார். அப்படி என்ன கலாச்சாரம் இருக்கு? நீங்கள் கிறிஸ்தவனாக மாறுவதற்கு நீங்கள் விட வேண்டிய கலாச்சாரம் என்ன இருக்கிறது? இதெல்லாம் எங்களுடைய கலாச்சாரம், உங்கள் கலாச்சாரத்தில் எது நீங்கள் கிறிஸ்தவனாக மாறுவதற்கு தடை என்று கேட்டு, காலையில் எழும்பக்கூடாது என்று கிறிஸ்தவம் சொல்லுகிறதா? காலையில் சாமி கும்பிடக்கூடாது என்று கிறிஸ்தவம் சொல்லுகிறதா? இல்லை நீங்கள் வேஷ்டி கட்டக்கூடாது, இனி பேண்ட்ஸ் தான் குழாய் தான் போடணும்னு கிறிஸ்தவம் சொல்லுதா? எதை நீங்கள் கலாச்சாரம் என்று சொல்லுகிறதை கிறிஸ்தவம் தடை செய்கிறது. பிரியமானவர்களே, உருவ வழிபாடு, உருவ வழிபாடு நம்முடைய இந்து மதத்தில் கிடையாது. கிறிஸ்தவர்கள் உருவ வழிபாடு இல்லாதவர்கள் இல்லையே. எத்தனை பேர் வீட்டில் இயேசு படம் இருக்கு? எத்தனை பேர் வீட்டில் மரியாளுடைய சிலை இருக்கு? எத்தனை பேர் செயினில் சிலுவை அடையாளத்தை வச்சுருக்கிறீங்க? கிறிஸ்தவர்கள்ட்டையும் சிலுவை இருக்கு, கிறிஸ்தவர்கள்ட்டையும் அடையாள சின்னங்கள் இருக்கு, கிறிஸ்தவர்கள்ட்டையும் உருவ வழிபாடு இருக்குது, இந்துக்கள்ட்டையும் உருவ வழிபாடு இருக்குது. ரெண்டு தத்துவத்திலையும் உருவ வழிபாடு கிடையாது. பிரியமானவர்கள், சித்தர் தானே சொல்லுகிறார் சிவவாக்கிய சித்தர், நட்ட கல்லை தெய்வம் என்று நாலு புட்பம் சாற்றியே சுற்றி வந்து முணுமுணு சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிசுவை அறியுமோ? சிவவாக்கிய சித்தர் தானே சொன்னார். பிரியமானவர்களே, கிறிஸ்தவம் என்பது கலாச்சார மாற்றம் அல்ல, கிறிஸ்தவம் என்பது மத மாற்றம் அல்ல. எந்த கலாச்சாரத்தையும் உண்மையாக செய்தால் கிறிஸ்தவத்தில் வந்து முடிந்துவிடும். இயேசு என் பாவத்தை மன்னித்தார் என்ற நிச்சயம்தான் கிறிஸ்தவம். எனக்காக தேவன் ஒரு மாளிகையை ஆயத்தம் பண்ணுகிறார் என்ற நிச்சயம்தான் கிறிஸ்தவம். இந்த சரீரத்தை விட்டு குடிபெயர்ந்தேன், இயேசுவோடு குடியிருப்பேன் என்ற நிச்சயம்தான் கிறிஸ்தவம். எனக்கு ஒரு மறுமை இருக்கிறது, அந்த மறுமையிலே நான் தேளாகவோ பாம்பாகவோ பல்லியாகவோ பூரானாகவோ எறும்பாகவோ எருமையாகவோ மாறுவேன் என்று இல்லாமல், இந்த தேகத்தை விட்டு குடிபெயர்ந்தேன், இயேசுவோடு நான் குடியிருப்பேன் என்று நிச்சயித்திருக்கிறேனே, அதற்கு பேர் தான் கிறிஸ்தவம். அப்படியானால் அவரை சேர கடவோம் என்று சொன்னார். நம்ம விசுவாசிக்கிறதை குறித்த பூரண நிச்சயம், எனக்கு பரலோகம் உண்டு என்றால் பரலோகத்தை குறித்த நிச்சயம், எருசலேம் என் ஆலயம் நான் ஆசித்த வீடு எதையும் பாடினால் ஐயோ சாவு பாட்டு பாடுறாங்க, இன்பரா ஈட்டிலேன்னு பாடினா ஐயோ சாவு பாட்டு பாடுறேன், ஆனந்தமா இன்பக்கான ஐயோ சாவு பாட்டு பாடுறாங்களேன்னு பயப்படுறவங்கெல்லாம் உண்மை கிறிஸ்தவர்கள் கிடையாது. அவங்க விசுவாசிக்கிறதை குறித்த நிச்சயம் அவர்களுக்குள்ளே இல்லை. பிரியமானவர்களை, தேவன் என்னை வைக்கிற நாள் மட்டுமாக இருந்து ஊழியத்தை செய்ய விரும்புகிறேன், நீடித்த நாட்களால் அவர் என்னை திருப்தியாக்கட்டும். பவுல் சொல்லுகிறார், சாவு எனக்கு ஆதாயம், நான் உயிரோடு இருப்பது மற்றவர்களுக்கு பிரயோஜனம், நான் உயிரோடு இருப்பது மற்றவர்களுக்கு பிரயோஜனம், நான் சீக்கிரமாக செத்து போனால் எனக்கு பிரயோஜனம். இயேசு ரட்சித்திருக்கிறார், இயேசு பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார், இயேசு உலகத்தில் உபயோகித்திருக்கிறார், சீக்கிரத்தில் அந்த இயேசுவை போய் பார்க்க வேண்டும் என்றால் வாஞ்சை இருக்காது. கிறிஸ்தவம் என்பது நாம் விசுவாசிக்கிறதை குறித்த நிச்சயத்தோடு இருப்பது. அப்படியானால் சுத்த இருதயத்தோடும் விசுவாசத்தின்
பூரண நிச்சயத்தோடு அவரிடத்திலே சேர கடவும். அதே வசனத்தை திரும்ப வாசியுங்கள். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும். மூன்றாவது, இந்த கிறிஸ்தவ மார்க்கம், இந்த புதிதும் ஜீவனுமுள்ள மார்க்கம், மலையை தொடாதே என்ற மார்க்கத்தை மதத்திலிருந்து கிட்டி சேருங்கள் என்ற இந்த மார்க்கம் சொல்லுகிறது, உன் மனசாட்சி சுத்தமாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உன் பாவத்தை கழுவினது என்ற நிச்சயம் மாத்திரமல்ல, உன் மனசு உன்னை குற்றப்படுத்தக்கூடாது. நம்ம மனசே நம்மை குற்றப்படுத்துமே ஆனால் நம்மை தேற்ற நம்மை ஆற்ற யாருமே கிடையாது. மனம் நம்மை குற்றப்படுத்தாததினாலே நாம் நல்லவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. இறைவன் நம்முடைய மனசாட்சியிலும் பெரியவர். ஒருவேளை ஒரு நக்சலைட்டுடைய மனசாட்சி அவனை குற்றப்படுத்தாது. ஒரு போர் வீரனுடைய மனசாட்சி எதிரியை சுட்டு வீழ்த்தும் போது அவனை குற்றப்படுத்தாது. நான் தேசத்துக்கு ஒரு நன்மை செய்கிறேன் என்று நினைப்பான். நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றப்படுத்தாததினாலே நாம் நீதிமான்கள் அல்ல. ஆனாலும் நம்முடைய மனசாட்சியே நம்மை குற்றப்படுத்துமையானால் நம்ம எங்கே போக முடியும்? பொதுவாக சொல்லுவார்கள், நாம் யார் இடத்துல வேண்டுமானாலும் போய் சொல்லிவிடலாம். கணவன் மனைவி இடத்திலே, மனைவி கணவன் இடத்திலே, பெற்றோர் பிள்ளைகள் இடத்திலே, பிள்ளைகள் பெற்றோர் இடத்திலே, உடன் பிறந்தவர்கள் ஒருவருக்கு ஒரு இடத்திலே, சபையிலே நாம் போய் சொல்லிவிடலாம். காவல்துறையின் இடத்திலே போய் சொல்லிவிடலாம். யாரை வேண்டுமானாலும் சாதுரியமாக ஏமாற்றி விடலாம். ஆனால் இறைவனையும் நம்மையும் தான் நம்மாலே ஏமாற்ற முடியாது என்பார். ஒருவேளை இறை நம்பிக்கை இல்லை என்றால் அதையும் விட்டு விடுவோம். நிச்சயமாய் ஒருவனும் தன்னை ஏமாற்ற முடியாது. அவன் புத்தி சுயாதீனம் உள்ளவனாக இருப்பானே ஆனால் அவன் அவனிடத்தில் பொய் சொல்லவே முடியாது என்பது ஒரு உளவியல் உண்மை. பொய்யை கண்டறிகிற சோதனை நடத்துகிறார்கள். நீதிமன்றத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. ஏனென்றால் ஒருவனுக்கு அதிகமான காரியங்களை தனக்குள்ளே அடக்குகிற ஒரு மன வலிமை இருக்குமேயானால் அந்த பொய்யை கண்டறிகிற சோதனையிலும் கூட அவன் பொய் சொல்லலாம் என்பது யதார்த்தம். ஒருவேளை விசாரணைக்காக அதை பயன்படுத்தலாமே ஒழிய அதை சான்றாக சாட்சியாக நீதிமன்றத்திலே கொண்டு வர முடியாது. பிரியமானவர்களே, அதை ஒரு சப்போர்ட்டிவ் எவிடன்ஸாக தான் வைக்க முடியும். மெயின் எவிடன்ஸ் கிடையாது. ஆனால் ஒருவனாலும் தனக்குத்தானே பொய் சொல்லவே முடியாது. மதத்தாலே, மத சடங்குகளாலே நம்ம மனசாட்சியை சுத்தம் பண்ண முடியாது. ஒருத்தன் தன்னுடைய சகோதரனை, நண்பனை வதைக்க வதைக்க கொலை செய்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். இல்லாவிட்டால் ஒரு காமுகன் ஒரு பெண்ணை பலாத்காரம் பண்ணி நிர்வாணமாக்கி கொடூரமாக மிருகத்தனமாக, மிருகத்தனம் என்று சொன்னால் மிருகங்களை கேவலப்படுத்துவதாகிவிடும். எந்த ஒரு மிருகமும் அப்படி இன்னொரு மிருகத்தை நடந்தது கிடையாது. அது மிருகத்தனம் அல்ல, இது பேய்த்தனம். தமிழில் தெரியாமல் மிருகத்தனங்கிறாங்க. மிருகம் ரொம்ப டீசெண்டாக நடக்கும். மிருகம் ரொம்ப டீசெண்டாக நடக்கும். பிரியமானவர்களே, விளக்காக இருக்கிற ஒரு பெண் நாயின் இடத்துல ஒரு ஆண் நாய் போகாது. நாய்க்கு தெரிகிற புத்தி கூட அநேக ஆண்களுக்கு, அநேக மனுஷருக்கு தெரியாது. அதனால் இப்படி கற்பழிக்கிற மிருகத்தனமாக என்று சொன்னால் மிருகத்தை நாம் கேவலப்படுத்தி விடுகிறோம் என்ற அர்த்தம். மிருகம் அப்படி செய்யவே செய்யாது. எங்கேயாவது ரெண்டு மூன்று மிருகங்கள் சேர்ந்து இப்படி அசிங்கமாக செய்கிறதா என்றால் இல்லை என்று சொல்லுகிறார். இப்படி ஒருவன் கேவலமாக நடந்து அந்த பெண்ணை கடைசியிலே கொலை செய்து அந்த பெண்ணை கண்ணை பிடுங்கி மரத்திலே ஆணி அடித்து விட்டு நிர்வாணமாய் விட்டு போகிறான். ஒருவேளை ரெண்டு ஆட்டை ரெண்டு மாட்டை பலி செய்தால் அவன் பாவம் போயிட்டு என்று மதம் சொல்லலாம். 10,000 பேருக்கு அன்னதானம் பண்ணினால் முள் படுக்கையில் ஒரு வாரம் அவன் படுத்திருந்தால் அவன் பாவம் போயிட்டு என்று மதம் சொல்லலாம். ஆனால் அன்றைக்கு அந்த பெண்ணை அவன் கதற கதற கற்பழித்து கொண்டானே, அவன் மனசாட்சி மாறாது.
அவன் நல்லவனாக மாற 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 அவன் மனசாட்சி வாதிக்க ஆரம்பிக்கு. அவனுக்கு திருமணம் ஆகிறது, மனைவியை பார்க்கிறான், அந்த பெண்ணை கொடூரமாக கொண்டது நினைவுக்கு மனசாட்சி வாதிக்கிறது. ஒரு பெண் பிள்ளை பிறக்கிறாள், இப்படிதானே என் பிள்ளைக்கு ஒருவன் பிள்ளைக்கு செய்வான் என்று நினைக்கிறான், அவன் மனம் பதைக்கிறது. அந்த பெண் பருவம் அடைகிறாள், பயந்து நடுங்குகிறான், என் பிள்ளைக்கு இப்படிதானே ஒரு நாள் ஆக போகிறது. அவன் என்ன செய்தால், எத்தனை ஆடுகளை மாடுகளை பலியிட்டாலும் அந்த ஆடுகளின் இரத்தமும் மாடுகளின் இரத்தமும், அவன் பின்பற்றுகிற மதம், அவன் வணங்குகிற தெய்வங்கள் அவன் மனசாட்சியை மாற்றாது. அந்த தெய்வத்தின் கண்ணை பார்க்கும்போது, அந்த தெய்வத்தினுடைய பற்களையும் நாக்கையும் பார்க்கும்போது, அந்த தெய்வத்தினுடைய நகங்களில் இருந்து சொட்டுகிற இரத்தத்தை பார்க்கும்போது, அவன் மனசாட்சி இன்னவனை பாதிக்குமே ஒழிய அந்த தெய்வத்தின் நகங்களிலிருந்து சொட்டுகிற இரத்தங்கள், இரத்த துளிகள் அவன் மனசாட்சியை மாற்றவே மாற்றாது, இன்னும் வாதிக்கும். ஆனால் தான் வேதத்தில் வாசிக்கிறோம், எபிரேயர் 9:9 வாசியுங்கள். அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாயிருக்கிறது, அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறனுடைய மனசாட்சியை பூர்ணப்படுத்த கூடாதவைகளாம். அந்த காணிக்கை, அந்த பலிகள் கோடி கோடியாய் கொண்டு உண்டியலை நீ கொட்டிட்டு வரலாம், பலி செலுத்தலாம், உன் உடம்பை நீயே வர்த்தி கொள்ளலாம், ஆணி படுக்கையில் படுக்கலாம், எருசலேமுக்கு புனித பயணம் போகலாம், கல்வாரி மலையில் முழங்கால் போட்டு நீ ஏறலாம், யோர்தானில் போய் 7 முறை குளிக்கலாம், ஆனால் இது ஒன்று ஆகிலும் உன் மனசாட்சியை பூரணப்படுத்த முடியாது. நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுகிறது. அதே 9:14 வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம், கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது. நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிக்கிறது. பிரியமானவர்கள், நான் குடிகாரனாயிருந்தேன், கொள்ளைக்காரனாயிருந்தேன், போதைப் பொருளுக்கு அடிமையாயிருந்தேன். ஒரு ஊழியக்காரன் எழுதுகிறான், நான் ஓட்டை பிரித்து விட்டு வீட்டுக்குள்ளே இறங்கி படுத்திருக்கிற பெண்ணை கடத்தி கொண்டு போய் கற்பழித்திருக்கிறேன், கொடூரமான செயல்களை செய்திருக்கிறேன், என் இயேசு என்னை மாற்றிவிட்டார் என்று தைரியமாய் சொல்லக்கூடிய ஒரே ஒரு மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம் மட்டும்தாங்க. அவ்வளவு பாவத்தை செய்த நான், இவ்வளவு அசுத்தத்தை செய்த நான், அருவருப்பாய் நடந்த நான், இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக அந்த இரத்தத்தினால் என்னுடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது என்று வேற எந்த மதத்திலேயும் எந்த மார்க்கத்திலேயும் ஒருத்தரும் சொல்லி நீங்கள் கேட்க முடியாது. ஹலலூயா, ஹலலூயா. 10,000களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தவர் பரிசுத்தவான் சொல்லுவார், என் தலைமுடியை சிங்காரித்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர் பேருக்கு இனிஷியல் எஸ் மாதிரி என் முடியை தொங்க விட்டுருப்பேன். அப்படி என் முன்னால் அந்த முடி தொங்கும், எஸ் மாதிரி தொங்கும், செயினாக ஸ்மோக் பண்ணுவேன். ஒரு சிகரெட் முடியும் போது அந்த சிகரெட்லேயே இன்னொரு சிகரெட்டை நான் பத்த வைப்பேன். இப்படி இருந்த என்னை ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியா என் மனசாட்சியை செத்த கிரியைகளற தேவன் சுத்திகரித்தார் என்று ஒரு சுந்தரந்தாயா சாட்சி சொல்ல முடியும். இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது போதகர் சுந்தரமையா அப்படி ஒரு செயின் ஸ்மோக்கரா இருந்தாரா யோசிக்க முடியாது. பிரியமானவர்கள்,
இயேசுவின் இரத்தம் நம்முடைய பாவத்தை கழுவுகிறது மாத்திரமல்ல, நம்ம மனசாட்சியை சுத்திகரிக்க, நம்ம மனசாட்சியை சுத்திகரிக்க. மனசாட்சியில சூடுண்ட பொய்ய இருப்பார். மனசாட்சியே சிலர் கிரியை செய்யாது, அவர்கள் அல்ல. மனசாட்சி என்னை குற்றப்படுத்தாதபடியினாலே நான் குற்றமற்றவன் என்றால் அதுவும் தவறு. ஆனாலும் நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றப்படுத்துகிற நிலையிலே நாம் இருக்கக்கூடாது. இந்த இடத்தை விட்டு போகும்போது நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா என்று என்னுடைய மனசு என்னை கேட்கக்கூடாது. குற்றமற்ற மனசாட்சி உடையவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு காரியத்தை நான் பார்த்து ஜெபிப்ப வாசியுங்கள். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தில் ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் சேரக்கணும். நம்முடைய சரீரம் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டிருக்க வேண்டும். எல்லா மதங்களிலும் இது உண்டு. யூதர்கள் மத்தியிலே தங்களுடைய கைகளையும் கால்களையும் பல முறை கழுவுவார். அவர்கள் தொழுகைக்கு முன்பாக கைகளையும் கால்களையும் முகத்தையும் கழுவுவார். நல்ல ஐதீகமான இந்துக்கள் குளிக்காமல் முழுகாமல் அவங்க சமையல் அறைக்கு போக மாட்டார். முகமதியர்கள் தொழுகைக்கு முன்பாக அங்கே கால்களையும் கைகளையும் கழுவி முகத்தையும் கழுவிதான் தொழுகைக்கு போவார். அப்போ தேவனிடத்தில் சேருகிறவர்கள் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எல்லா மதமும் சொல்லுகிறது. நாங்கள் ஏசியலை ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு நல்ல படித்த குடும்பம், ஒரு மிக பிரபல்யமான மருத்துவமனையிலே சீனியர் சூப்பரிண்டெண்டிங் நர்ஸாக இருந்தவர்கள் எங்களோடு ரொம்ப பழகுவார்கள். ஏறத்தாழ டெய்லி வீட்டுக்கு வருவார்கள் என்று சொன்னார். பேசிக்கொண்டிருக்கும் போதுதான் ஒரு முறை கேட்டோம், நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? அந்த அம்மா சொன்னது பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. நாங்கள் ரொம்ப ஐதீகமான இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க, காலையில் குளிக்காமல் சமையல் அறைக்கு போக முடியாது, இதெல்லாம் ரொம்ப கட்டுப்பாடாக இருந்துச்சானால் நாங்கள் கிறிஸ்தவங்களை ஆயிட்டோன்னாங்க. எனக்கு அன்னைக்கு தான் தெரியும் கிறிஸ்தவத்தில் சுத்தம் இல்லாமல் இருக்கலாம் போல, இதுக்காக கூட கிறிஸ்தவங்கள ஆயிருக்கிறாங்களே அப்படின்னு. இல்லை பிரியமானவர்கள், சுத்தமாக இருக்கிறது என்பது மதம் அல்ல. ஆனால் நீ கையை காலை கழுவினால்தான் குளித்தால்தான் இப்படி செய்யலாம் பூஜை செய்யலாம் என்றால் மதமாகிவிடும். சீனாய் மலைக்கு போவதற்கு மதம், சியோன் மலைக்கு வருவதற்கு மார்க்கம். அப்ப சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் என்பது எல்லா மதத்திலேயும் இருக்கிறது. அப்ப இதே ஆக்கியோ எபிரேயருக்கு எழுதுகிறார், தொழுகைக்கு முன்பாக சுத்த ஜலத்தால் தங்களை கழுவ வேண்டும் என்ற கொள்கை உள்ளவர்கள் தொழுகைக்கு முன்பாக மாத்திரமல்ல விருந்துக்கு முன்பாகவே ஆகாரத்தை புசிப்பதற்கு முன்பாகவே கையை கழுவ வேண்டும் என்ற சாஸ்திரம் சம்பிரதாயம் உடையவர்கள் அவர்களுக்கு எழுதுகிறார், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம், எந்த ஜலம்? சுத்த ஜலம். சுத்த ஜலத்தால் என்னுடைய சரீரத்தை கழுவ வேண்டும் என்றால் எந்த தண்ணீராலே என் சரீரத்தை கழுவ வேண்டும்? எந்த தண்ணீர்? சுத்த தண்ணீர். நம்முடைய மெட்ரோ தண்ணீரை சொல்ல முடியுமா? கூவம் தண்ணீரை சொல்ல முடியுமா? இல்லைன்னா மினரல் வாட்டரை சொல்ல முடியுமா? எந்த தண்ணீர்? சுத்த தண்ணீர். எந்த தண்ணீரினாலே என்னுடைய சரீரத்தை நான் கழுவினால் தேவனை சேரக்கூடிய தகுதி உடையவனாக நான் மாற முடியும்? ஏதோ ஒரு தண்ணீர் அல்ல, சுத்த தண்ணீர். அப்படியானால் சுத்த தண்ணீர் எது? ஒரு கிராமத்தில் பம்ப் செட்டில் குளிக்க வேண்டிய ஒரு காட்சி சினிமாவில். அப்போ ஒரு நடிகை சொன்னார்லாம், நான் இந்த தண்ணீரிலெல்லாம் குளிக்க மாட்டேன்,
நான் மினரல் வாட்டர் இருந்தால் தான் குளிப்பேன் என்று சொன்னார்களா? ஏன் என்று கேட்டால், என் சரீரத்தை வைத்து தான் நான் தொழில் செய்கிறேன், சரீரம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. ஆனால் மினரல் வாட்டரை பற்றி சொல்லுகிறாள், கூவன் தண்ணீரிலே கொஞ்சம் பூச்சிக்கொல்லியை சேர்த்து பாட்டிலை அடைத்து தருகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நாம் விஷத்தை குடித்து கொண்டிருக்கிறோம், பூச்சிக்கொல்லி மருந்துகளை குடித்து கொண்டிருக்கிறோம் என்றும் சொல்லுகிறார். இருக்கட்டும் பிரியமானவர். அப்படியானால் நம்முடைய சரீரத்தை எந்த சுத்த ஜலத்தாலே கழுவுவது? கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆவி ஆத்திரம், ஆவி ஆத்மா மாத்திரமல்ல சரீரமும் முக்கியமானது. கவனித்துக் கொள்ளுங்கள். என்னிடத்தில் பேசின அந்த அருமையான நண்பர் சொன்னார், நிறைய பேர் உள்ள பாவத்தை எழுதி வச்சுட்டு வெளியே மாத்திரம் வெள்ளை கொடுத்து வேஷம் போடுறாங்கன்னு. சொன்னால் அவங்க வேஷதாரிகள் அப்படி நாளும் அப்படி இல்லை, உள்ள பரிசுத்தமாக இருக்கணும், வெளியே எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னாரு. நான் சொன்னேன், நீங்களும் ஒரு வேஷதாரின்னு. ஹே, என்ன என்னன்னார். ஆமாம், யூஆர் ஆல்சோ ஹிப்போக்ரட். அதுவும் மாய்மாலந்தானே. என்னன்னார், உள்ளத்தில் நல்லவங்களாக இருந்துட்டு வெளியே நல்லவங்க இல்லை என்று காண்பிக்கிறதும் ஒரு வேஷம்தான், ஒரு மாய்மாலந்தான். உள்ளத்தில் கெட்டவங்களாக இருந்துட்டு வெளியே நல்லவங்களை போல காண்பிப்பதும் மாய்மாலந்தான். எது உண்மை? உள்ளத்தில் எப்படி இருக்கீங்களோ அப்படி வெளியே உங்களை காண்பிப்பது தான் உண்மை என்று சொன்னேன். ஒரு புதிய கருத்தாக அதை ஏற்றுக்கொண்டார். இதை ஏன் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆவி ஆத்மா மாத்திரமல்ல சரீரமும் முக்கியம். இயேசு கிறிஸ்து வரும்போது ஆவி ஆத்மா மாத்திரமல்ல சரீரமும் குற்றமற்றதாய் காக்கப்பட்டிருக்க வேண்டும், பரிசுத்தமாய் காக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போ தேவனுக்கு விருப்பமாக நம்முடைய சரீரத்தையும் சுத்த ஜலத்தினாலே நாம் கழுவ வேண்டும். நம்முடைய ஆவி ஆத்மா தேவனிடத்தில் போகும் என்றல்ல, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் சாவை காணாதபடிக்கு மறுரூபமாகும். சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம், சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் சாவாமையை தரித்து கொள்ள வேண்டும். ஜீவனானது வெளிப்படும் போது மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும். மனுஷன் ஒரே தர மறிப்பது பின்பு நியாய தீர்ப்பு அடைவது அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் எல்லாரும் மறிப்பது சனப்பொழுதிலே நம்முடைய சரீரம் மறுவமாக வேண்டும். மாம்சத்துக்கு மாம்சம் வேறுபாடு உண்டு. யானைக்குரிய மாம்சம் வேறு, பூனைக்குரிய மாம்சம் வேறு. பிரியமானவர்களை, மானுக்குரிய மாம்சம் வேறு, மாட்டுக்குரிய மாம்சம் வேறு. மாம்சத்துக்கு மாம்சம் வேறுபட்டிருக்கிறது. கிறிஸ்துவுடைய மாம்சம் வேறு, பாவிகளுடைய மாம்சம் வேறு. மாம்சத்தில் வேறுபாடு உண்டு. எல்லாருடைய சரீரமும் அருபமாகாது. எல்லாருடைய சரீரத்திலையும் தேவனுடைய ஆவியானவர் குடியிருக்கவில்லை. நம்முடைய சரீரம்தான் அவர் குடியிருக்கிற கோயில். அவர் நம்முடைய சரீரத்திலே வாசம் பண்ணி நம்முடைய சரீரத்திலே உலாவுகிறார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய மனதிலே அல்ல, நம்முடைய இருதயத்திலே அல்ல, நம்முடைய மூளையிலே அல்ல, வேதம் சொல்லுகிறது நம்முடைய சரீரத்திலே வாசம் பண்ணுகிறபடியா. நம்முடைய சரீரம் எல்லாருடைய மாம்சத்தை போன்ற ஒரு மாம்சம் அல்ல. வேதம் சொல்லுகிற மாம்சத்துக்கு மாம்சம் வேறுபாடு உண்டு. நம்முடைய மாம்சம், நம்முடைய சரீரம் மறுரூபமாக வேண்டிய சரீரம். சனப்பொழுதிலே, கண்ணிமை பொழுதிலே இந்த சரீரம் மறுரூபமாக வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய சரீரம், நம்முடைய சரீரம் மறுரூபமாக வேண்டிய ஒரு சரீரம். நம்முடைய மாம்சத்தை பரிசுத்த பாண்டமாக காக்க வேண்டும். அப்போ நம்முடைய சரீரத்தை சுத்த ஜலத்தினால கழுவ வேண்டும் என்றால் மிக எளிமையான ஒன்று, சுத்த ஜலம் என்பது வேறு ஒன்றுமல்ல, பரிசுத்தாவியினால் சாரமேற்றப்பட்ட வேத வசனங்கள். இந்த வேத வசனத்தினாலே நம்முடைய சரீரம் கழுவப்பட்டிருக்க வேண்டும். இப்போ ஞானஸ்நானம் எடுக்கிறதை மதம் என்று சொல்லுவோமே, ஆனால் கிறிஸ்தவர்களாக மாற எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய எல்லா மதத்திலேயும் இருக்கிறது, எல்லா மதத்திலேயும் இருக்கிறது, எல்லா கிறிஸ்தவ பிரிவுகளிலேயும் இருக்கிறது.
ரோமன் கத்தோலிக்கில் இருக்கிறது, சிஎஸ்ஐயில் இருக்கிறது, பேப்டிஸ்டில் இருக்கிறது, பெந்தகோஸ்டில் இருக்குது. அந்த முறைமையிலே சில மாற்றங்கள் இருக்கலாம். ஞானஸ்நானம் என்ற சடங்கு எல்லா கிறிஸ்தவத்திலும் இருக்கிறது. மதம் இயேசுவை பின்பற்றி வசனத்தின்படி விசுவாசம் உள்ளவனாகி முழுகி ஞானஸ்நானம் எடுப்பேன் என்று சொல்லும்போது அது மதம் அல்ல, மார்க்கமாக மாறிவிடும். அதே போல நீ கிறிஸ்தவனாக இருப்பதற்கு நகை போடக்கூடாது என்று சொன்னால் மதமாக மாறிவிடும். கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க நகை போடக்கூடாது என்று ஆகிவிடும். மதம் அல்ல. வசனத்தினாலே என் சரீரத்தை நான் கழுவுகிறேன், வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ளுகிறேன் என்பது மதம் அல்ல. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று வேதத்திலே வாசிக்க, எல்லாரும் புடவைதான் கட்ட வேண்டும், எல்லாரும் ஒரு அங்கிதான் போட வேண்டும், எல்லாரும் இப்படி ஒரு உடை உடுத்த வேண்டும், எல்லாரும் இந்த துணியாலே முக்காடு போட வேண்டும் என்றால் மதம் ஆகிவிடும். எல்லாரும் பின்பற்றி விடலாம். ஆனால் கிறிஸ்துவின் சரீரத்திலே மகிமைப்படும்படி, கிறிஸ்துவின் அறிவு உன்னிலே வெளிப்படும்படி, நீ மற்றவர்களுக்கு விருந்து அளிப்பதற்காக அல்ல, உன் உடலையும் உன் உடலுடைய நெடுவுகளையும் மற்றவர்கள் விருந்தாக ரசிப்பதற்காக அல்ல, ஒரு பரிசுத்த பாண்டமாக என்னை காத்துக்கொள்ள விரும்புகிறேன் என்று நீ உடுத்தினால் அது மதம் அல்ல, அது வசனத்தை பின்பற்றுவது. உல வேஷம் தெரியாமல் ஏதோ ஒரு வேஷம் தரித்து தான் ஆக வேண்டும், ஏதோ ஒரு வேஷம் தரித்து தான் ஆக வேண்டும், ஏதோ ஒரு உடை உடுத்தி தான் ஆக வேண்டும். என் வேதம் சொல்லுகிறது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உன் மனம் புதிதாகிறதுனாலே, என் மனசு தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக புதிதாகிறதுனாலே அதற்கொத்த ஒரு வேஷத்தை நான் தரிக்கிறேன். அதான் சுத்த ஜலத்தினாலே கழுவப்பட்ட சரீரம். இது வெள்ளை உடுத்துவதிலே அல்ல, இது நகை கழட்டுவதிலே அல்ல, நகை போட்டுக்கொள்வதிலே அல்ல, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதிலே இருக்கிறது. கண்டிப்பாக எல்லாரும் நகை போட வேண்டும், கண்டிப்பாக எல்லாரும் நகையை கழட்ட வேண்டும் என்று சொன்னால் மதமாக மாறிவிடும். இவ்வளோ பிரிவுகள் வரவே வராது. ஆனால் வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறேன், ஆவியானவர் நடத்துகிறபடி செய்ய விரும்புகிறேன், என் இயேசுவின் சாயலாய் நான் மாற விரும்புகிறேன் என்று இயேசுவை பின்பற்றுவது மதம் அல்ல. நம்ம சரீரம், நம்முடைய நடை உடை பாவனை, நம்முடைய தோற்றம் பக்தியின் வேஷமாக இருக்க வேண்டும். சிலர் தவறாக ஒரு வேத வசனத்தை புரட்டுவார்கள், அவர்களை தான் வேத புரட்டர்கள் என்று சொல்லுங்கள். பக்தியின் வேஷத்தை தரிக்கிறவர்களை விட்டு விலகு என்று. அப்படியானால் பேய் வேஷம் போடணுமா? பக்தியின் வேஷத்தை தரிக்கக்கூடாது என்று சொன்னால் அப்போ பேய் வேஷம் போடணுமா? வேசியின் வேஷம் போடணுமா? அன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு வேஷம் இருந்தது. இராணுவத்தினருக்கு ஒரு வேஷம் இருந்தது, விபச்சாரிக்கு ஒரு வேஷம் இருந்தது, விதவைக்கு ஒரு வேஷம் இருந்தது. நம்ம நாட்டில் கூட விதவைகள் இப்படி தான் உடுத்த வேண்டும் என்ற ஒரு காலம் இருந்தது. வெள்ளத்தினை உடுத்தி முக்காடு போட்டுக்கொள்ள வேண்டும் என்று இருந்தது, மொட்டை அடித்து கொள்ள வேண்டும் என்று இருந்தது, நகை போடக்கூடாது என்றெல்லாம் அன்று இருந்தது. என்ன விதவையை போல நகை போடாமல் இருக்குங்கள் என்று சொன்னால் இன்றைக்கு விதவைகள் எல்லாம் சுமங்கலியை போல தானே நகை போட்டிருக்காங்க. அப்போ அது கலாச்சார தவறு இல்லையா? நாம் நகையை கலட்டினால் விதவையை போல இருக்குமா? ஆனால் அதே கலாச்சாரத்தை வேசிகள் விதவைகள் நகை போட்டால் குற்றப்படுத்துவதில்லையா? இதெல்லாம் மதங்களில் வருகிற முரண்பாடுகள். போகட்டும் பிரியமானவர். வசனத்தினாலே என்னை சுத்திகரிக்கிற ஒரு சுபா, வசனத்தினாலே என்னுடைய வாழ்க்கை முறையை, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறையை மாற்றுகிறது. வசனத்துக்கு நடுங்குகிற ஒரு ஜீவி, என்னுடைய ஆவி ஆத்மா மாத்திரமல்ல, எனக்கு வேண்டியது பக்தியின் வேஷம். வசனத்தை ஆராய்ந்து பார். பக்தியின் வேஷம் வேண்டாம் என்று சொல்லலை. பேய் வேஷம் வேசியின் வேஷமாக போட சொன்னார். வேதம் என்ன சொல்லுகிறது? பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறளை விட்டு விலகுங்கள். வெளியே பக்தியின் வேஷம், வாழ்க்கையிலே பக்தி இல்லை. ஞானஸ்நானம் இருக்கலாம், கோயில் இருக்கலாம், திருவிருந்து இருக்கலாம், நான் தான் சியோன் என்று சொல்லலாம், நான் தான் மணவாட்டி என்று சொல்லலாம், புது எருசலேம் என்று சொல்லலாம், பல பேர்களை வைத்துக் கொள்ளலாம்.
ஆனால் வாழ்க்கையில் இரக்கம் இல்லை, அன்பு இல்லை, கனிவு இல்லை, திவ்ய சுபாவம் இல்லை, பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களை விட்டு விலகு என்று சொன்னாரே வெளியே பே வேஷம் போடு, வேசியின் வேஷம் போடு என்று என் தேவன் சொல்லவில்லை, என் வேதம் சொல்லவில்லை. உனக்குள்ளே பக்தி இருந்தால் உன்னுடைய வேஷம் பக்தியாகத்தான் இருக்கும். உனக்குள்ளே பக்தி இருந்தால் உன்னுடைய வேஷம் பக்தியாகத்தான் இருக்கும். உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம் என்று என் வேதம் சொல்லுகிறேன். என் வேதத்துக்கு நான் அடங்க விரும்புகிறேன். வேத வசனத்தினாலே என் சரீரத்தையும் நான் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறேன். கிறிஸ்தவனுடைய சரீரம் வேறு, பாவியினுடைய சரீரம் வேறு. சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கன்வென்ஷனில் பேசினேன். The very flesh of a Christian, ஒரு கிறிஸ்தவனுடைய மாம்சம் என்னென்ன விதத்தில் பொதுவான ஒரு மனுஷனுடைய மாம்சத்தை விட்டு வேறுபட்டு இருக்கிறது என்று பேசினேன். வேறு யாருடைய சரீரத்தில் ஆகியும் இயேசுவனுடைய ஆவி வாசமாக இருக்குதா? வேறு யாருடைய சரீரமாகிலும் அருரூபமாகுமா? நம்ம சரீரம் வேறுபட்ட சரீரம் அல்லவா? அப்ப நம்முடைய சரீரத்தை எப்படி நாம் பார்க்க வேண்டும், பாவிக்க வேண்டும் என்று நமக்கு தெரிய வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நான் ஞானத்தை பேசுகிறேன், நான் ஞானத்தை பேசுகிறேன். ஞானிகளோடு கூட பவுல் சொல்லுகிறார், இப்பிரபஞ்சத்துக்குரிய ஞானத்தை அல்ல, பரலோகத்துக்குரிய ஞானத்தை. அறிவுள்ளவர்களோடு கூட அறிவை பேசுகிறேன், உலக பிரகாரமான அறிவு அல்ல, மெய் அறிவு. கிறிஸ்தவம் என்பது ஒரு உண்மை உள்ள இருதயம். கிறிஸ்தவம் என்பது விசுவாசத்தின் பூரண நிச்சயம். கிறிஸ்தவம் என்பது குற்றமற்ற ஒரு மனசாட்சி. கிறிஸ்தவம் என்பது வசனத்தினாலே கழுவப்பட்ட ஒரு சரீரம், ஒரு பரலோகத்துக்குரிய ஒரு தோற்றம். இந்த உலகத்திலே நம்மை காண்கிறவர்கள் பரதேசிகள் என்று காண வேண்டிய ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்திலே நாம் வாழும்போது மீட்கப்பட்ட பாவி, நீ இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நீ பரலோகத்துக்குரியவன் என்று நம்மை பார்க்கும்போதே இந்த உலகம் தெரியவன். நீ உனக்கு சொந்தமல்ல, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்ல என்று பக்தன் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பாடி வைத்து விட்டு போனான். உன்னை காண்கிறவர்கள் உன்னிலே இயேசுவை காண வேண்டும். ஆவியினால், ஆத்மாவினால் மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்தினாலே தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய சிகை அலங்காரத்திலிருந்து, நம்முடைய நகை அலங்காரத்திலிருந்து, நம்முடைய நகை அலங்காரத்திலிருந்து நீ கிறிஸ்தவன் என்று வெளிப்பட வேண்டும். அது சிகை அலங்காரமாக இருக்கட்டும், நகை அலங்காரமாக இருக்கட்டும், நீ வெட்டி போடுகிற நகை அலங்காரமாக இருக்கட்டும். வேசியின் வேஷம் அல்ல, சினிமாக்காரருடைய வேஷம் அல்ல, உலகத்தின் வேஷம் அல்ல. மனம் புதிதாகிறதுனால தேவனுடைய நன்மையும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியக்கூடிய மனம் உள்ளவர்களுடைய வேஷம். இப்படி நாம் தேவனை சேர கடவோ. மதம் என்ன சொல்லுது? நீ கிட்டி சேராத, தேவன் கொன்றுவார். சிலுவையில் மரித்த இயேசு மார்க்கம் என்ன சொல்லுது? நீ கிட்டி வா. வெறுமனே பிரகாரத்தை சுற்றி சுற்றி வர வேண்டாம். ஏதோ ஒரு நிமிஷம் சாமி தரிசனம் கிடைச்சா போதும் என்று வேண்டாம். நான் உனக்கு என்னை வெளிப்படுத்துவேன், உன்னில் அன்பாக இருந்து நான் உனக்கு என்னை வெளிப்படுத்துவேன். பிரியமானவர்கள், அந்த படத்தில் நான் பார்க்குறேன் கோப கண்கள், அந்த நரனை நாராக கிழித்து காலின் கீழ் போட்டு மிதித்து அவன் குடலை பிடுங்கி எடுத்து கழுத்தில் மாலையாக போட்டிருக்கிற தெய்வத்தை பார்க்குறேன். அந்த தெய்வத்தினுடைய விரல்களிலிருந்து பாவியை அழிப்பதற்காக, பாவியை நிஷ்டூரம் பண்ணுகிறதற்காக, பாவியை நார் நாராய் கிழித்த அந்த விரல்களிலிருந்து இரத்தம் சொட்டுறதை பார்க்குறேன்.
என் கொலை நடுங்க ஆரம்பிக்குது. நானும் பாவிதானே. இந்த தெய்வம் எப்படி என்னை உருட்டி பார்க்குது? இந்த தெய்வம் என்ன நாதாரா கிழிச்சிருமே. நான் நடுங்கிறேன். எனக்காக வெளிப்பட்ட இயேசுவை பார்க்குறேன். அவருடைய கண்கள் நதியோரத்தில் உள்ள புறாக்கண்களை போல கண்ணீர் நிரம்பி இருக்குது. A man of sorrow. துக்கம் நிறைந்தவராய் சுற்றி திரிந்தார். நோக்கி பார்க்கும்போது அலங்காரத்தில் இருக்கிற ஒரு சாமி தரிசனம் அல்ல. அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லாத ஒரு சாமி தரிசனம். பாவியாகிய நரனை நார் நாரா கிழித்து அவன் குடல்ல பிடுங்கி எடுத்து அவனை பச்சை மாமிசத்தை சாப்பிட்டு இன்னும் இரத்த வெறி கொண்டு பாவியை அழிப்பதற்காக துடித்து கொண்டிருக்கிற நீதி செய்கிற ஒரு தெய்வத்தை அல்ல. நார் நாராய் கிழிக்கப்பட்ட சரீரத்தோடு, பிடுங்கப்பட்ட தாடை மயிரோடு, இரத்தம் தோய்ந்த உடலோடு ஒருத்தர் தொங்குறாரு. அந்த இரத்தம் வடிகிறத பார்க்கிறேன். நம்ம அறியாம அந்த பாதத்தில் விழுந்தோம். என் மனசாட்சியை சுத்திகரிக்கிற கல்வாகரி சிலுவையின் இரத்தம். அந்த படத்தில் நான் பார்த்த ரத்தம் தோய்ந்த கைகள், அசுத்தனை அசுரனை அக்கிரமக்காரனை பாவிய கிழித்த கரங்கள். கல்வாரியில் பார்க்குற நக்கரம் பாவிக்காக கிழிக்கப்பட்ட கரம். நான் எது சரி எது தவறு என்றல்ல, ரெண்டு கரத்திலிருந்து வடிகிற இரத்தத்துக்கு வேறுபாடு உண்டு என்று மாத்திரம் சொல்லுகிறேன். இந்த அன்பு தான் நம்மை இழுக்கிறது. அந்த இரத்தம் வடிந்த கரத்தை பார்க்கும்போது பயந்து, ஐயோ என்னை மன்னிச்சிரு, என்னை அடிச்சிடாதே என்று விழத் தோணுது. இந்த இரத்தம் படிந்த கரத்தை பார்க்கும்போது தொட்டு முத்திக்கணும்னு தோணுது. அப்பா என்னால் தானே இந்த பாடம் அனுபவிச்சு என்ன அர்ப்பணிக்கிறேன். ஜீவனுள்ள உமக்கு ஊழியம் செய்யும்படியா இன்றைக்கு என் மனசாட்சியும் சுத்திகரிக்கிறீர. இனி நான் பாவம் செய்ய மாட்டேயா. போதையா, இந்த கல்வாரி காட்சியை பார்த்தது போதும், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று பாதத்தில் விழ வைக்கிறது. மதம் சொன்னது அந்த மலையில் சேராதீங்க என்று. கல்வாரி சிலுவையில் புதிதும் ஜீவனுள்ளதுமான மார்க்கத்தை உண்டாக்கினவர் சொல்லுகிறார், என்னை கிட்டி சேருங்க பிள்ளைகளே, சுத்த இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட ஒரு இருதயத்தோடு பிள்ளைகளே, சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரத்தோடு என்னை கிட்டி சேரு. நான் வர்றேன் ஆண்டவரே. ஐ கம் டு தி ஓ லார்ட். அந்த சியோன் மலையில் ஒரு ஸ்டெப் இன்னைக்கு ஏறுவோமா? இருக்கிறதுக்கு எளிமை நிற்போம். ஆண்டவரே, உமை கிட்டி சேர்றதில் ஒரு ஸ்டெப் நான் எடுத்து வைக்கிறேன். பாஸ்டர் சுந்தரி அடிக்கடியாய் பாடுகிற ஒரு பாட்டு, ஃபேனி கிராஸ்பியுடைய பாட்டு, இன்னும் கிட்ட கிட்ட சேர செய்யுமே பாடுபட்ட நாயகம், இன்னும் கிட்ட கிட்ட சேர செய்யுமே ஜீவன் தந்த ரட்சகர். மிக எளிமையான வரி. எல்லாரும் ஜபத்தை பாடலாக பாடலாம். இன்னும் கிட்ட கிட்ட சேர செய்யுமே பாடுபட்ட நாயகம், இன்னும் கிட்ட கிட்ட என்னை சேர செய்யுமே ஜீவன் தந்த ரட்சகர். ஆமீன்.